எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஜாகிரதையா இருக்கோம். ஏடா லொகேஷன் மாறி இருக்குன்னு யோசிக்கிறியா? எஸ், லொகேஷன் மாறி தான் இருக்கு. நான் ஊருக்கு வந்திருக்கேன் கிராமத்துல. பின்னாடி சவுண்டு கூட இங்கே ஆடி வெள்ளிக்கிழமை இல்லையா, ஸோ மாரியம்மன் கோயில் பக்கத்துலயே இருக்கு. அங்க வந்து கத்தால பாட்டு போட்டிருக்கா. ஸோ அதனால இது வந்து எங்க கிராமத்துக்கு நான் வந்திருக்கேன். எங்க மாமனார் மாமியார் ஊர் இது, எங்க ஆத்துக்காரோட ஊர். ஸோ அதனால இங்க கிராமத்துக்கு வந்திருக்கேன் நான். மாமனார் மாமியார்லாம் வந்து ஊர்ல இருக்கா, மச்சினராத்துல இருக்கா. ஸோ ரொம்ப வருஷமா இங்க தான் இருந்தா. இப்போ ஒரு வயசா இருந்து இல்லையா முடிய மாட்டேங்கிறது. ஸோ அதனால எங்க மச்சினராத்துல இருக்கா. நாங்க இங்க சரி இங்க வந்துட்டு ஒரு 10 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்ட்டு இங்க வந்திருக்கோம். இன்னைக்கு ஆடி வெள்ளி ஸ்பெஷல் என்ன உங்களுக்கு? நான் ஒரு பாயசம், ஒரு உளுந்து வடை. ஆக்சுவலி உளுந்து வடை ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கேன், அதோட டிஸ்கிரிப்ஷன் நான் கீழே கொடுக்குறேன். இன்னைக்கு அரிசி தேங்காய் பாயசம், அது மட்டும் நான் வந்து உங்களுக்கு பண்ணி காமிச்சேன்னா இன்னைக்கு அடுத்த வாரம் பண்ணலாம் இல்லையா, அதனால இன்னைக்கு அரிசி தேங்காய் பாயசம் தான் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு தேங்காய், ஒரு கப் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் அரிசி ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமாக ஊறின்னு இருக்கு. பார்த்தால ஏறிஞ்சோடனே ஸ்நானம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தவுடனே நீங்கள் வந்து அரிசியை ஊற போட்டேன் அப்படின்னு எல்லாம் அது வந்து ஊறின்னு இருக்கும். ஸோ ஒரு கப் தேங்காய், 2 இந்த ஸ்பூன் டீஸ்பூன், அது பெரிய ஸ்பூனாக இருக்குது, 2 ஸ்பூன் அரிசி ஊற வச்சுருக்கேன். அதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம முந்திரி பருப்பும் திராட்சையும் வருமா, இது மாதிரி பல்லு பல்லாக தேங்காய் போட்டேன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வெல்லம், வெல்லம் வந்து ஒரு கப்புக்கு நம்பாட்டில் 2 கப் எடுத்துக்கலாம். ஸோ 2 கப் வெல்லம், அது நான் உங்களுக்கு பண்ணும்போது காமிக்கிறேன். இப்போ தேங்காய் பாயசம் பண்ணலாம், வாங்க பார்க்கலாம். இப்போது இந்த அரிசியை, சாரி தேங்காவை நல்லா தேங்காவையும் அரிசியும் போட்டு நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சிப்போம். இதையும் அதையும் போட்டுட்டும் கொஞ்சம் 1 கப் தண்ணி ஊற்றி இதை காமிக்கிறேன் பாருங்கோ. இதையும் போட்டுட்டும் 1 கப் தண்ணி ஊற்றிட்டும் பாருங்கோ, இந்த அளவுக்கு 1 கப் தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. சூப்பர் பாருங்கோ, நம்பாத்தையே மயில் கொல்ல பக்கம் எடுத்து பாருங்கோ. வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை முருகன் வந்து நமக்கு அனுகிரகம் பண்றார். நடுவில் உங்களுக்கு இயற்கை வேற, மயில் பாருங்கோ நம்ம பார்த்து மாடியில அழக வந்து கம்பு போட்டா எடுத்தா பரவாயில்ல. ஆடி வெள்ளிக்கிழமை முருகன் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்க, நான் அப்படிதான்ப்பா நினைச்சுப்பேன். ஆடி கிருத்திகை வேற வரப்போறது. ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எல்லாரும் கிண்டல் பண்ணலாம், என்னடா இந்த மயில பார்த்ததுக்கு போய் இத்தனை ஒரு பில்டப் அப்படின்னு. பட் அந்த நான்மீகம் இருக்கிறவங்களுக்கு அப்படிதான் தோணும். நான் எவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன், இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கு வந்ததில் நான் பார்த்ததே கிடையாது. ஸோ ஆடி ஆடி மாதமாக இருக்கனால எவ்வளோ விசேஷம் பாருங்கோ. ஆடி வெள்ளிக்கிழமை, ஆடி கிருத்திகை வரப்போகுது. ஸோ அந்த முருகன் வந்து நமக்கு ஏதோ விதத்தில் நம்மளை வந்து அனுகிரகம் பண்ணுவாங்கன்னு என்னோட ஒரு உள் தாட் அப்படி சொல்லும். இப்போ நம்ம வந்து ஒரு 1.5 கப்பு ஜலம் எடுத்து, 2 கப்பு ஜலம் எடுத்துக்கலாம். சாரி வேண்டாம், நம்ம வந்து 1.5 எடுத்துப்போம். இந்த தேங்காய் வேற போடணும் இல்லையா. ஸோ 1.5 கப்பு ஜலம் இதில் ஊற்றிக்கிறேன். இதை வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம அந்த தேங்காவையும் இதையும் அரைச்சோம் இல்லையா, அதை போடலாம்.
இப்போ வந்து கொஞ்சம் சூடாயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் அரிசி, அதை ஊற்றிக்கலாம் இந்த ஜலத்தில். இப்போ நம்ம இது கொஞ்சோண்டு மிக்சியில் இருந்ததையும் நம்ம போட்டுக்கலாம். நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன்னா, கை விடாமல் கலரணும். ஏன்னா அரிசி போட்டுக்கோம் இல்லையா, கெட்டியாயிடும். அரிசி கை விடாமல் கலந்துகிட்டே இருக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. இப்போ இந்த 2 கப் எடுத்துட்டுருக்கேன், இதில் 2 கப் எடுத்துட்டுருக்கேன்ப்பா. இதை வந்து நம்ம கொஞ்சமாக இதில் ஒரு கொஞ்சம் ஜலம் விட்டு இந்த பரவ இதுலேயும் வந்து ஜலம் விட்டு வடிகட்டிட்டும் நம்ம வந்து அந்த அது கொதிச்சுட்டு இருக்கு பரவ இது பரவ. இது வந்து நல்லா கை விடாமல் கலந்துக்கணும். அந்த கொஞ்சம் திக்கு பதம் வரும் இல்லையா தெரியும் உங்களுக்கே. அப்போ வந்து நம்ம அதை அந்த வெள்ளத்தை வடிகட்டி இதில் ஊற்றலாம். அதாவது இதில் என்ன ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கேட்டேன்னா, அந்த காலத்து மனுஷா இருக்கா பத்தில, பெரியவாலாம் இருக்கா பத்தில, எங்க மாமியார் ரொம்ப கம்மியா வச்சுட்டு இருக்கோம் பாத்திரம் எல்லாம். ஆனா எப்படி சமைச்சாங்கிறது இதோ பாவம், அவளும் மேனேஜ் பண்ற. எனக்கு பாருங்கோ, நம்ம வந்து சொகுசா இருந்துட்டோம், இந்த பாத்திரம் இப்படி அப்படின்னு நிறைய இந்த காலத்துல வச்சுட்டு இருக்கோம் நம்ம. அதனால நமக்கு வந்து இப்ப எனக்கே இப்படி கஷ்டமா இருக்கும், இந்த காலத்து குழந்தைகள் இன்னும் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாத்திரம் பாயசத்துக்கு இப்படி இந்த இப்படி இருக்கணும் அப்படின்னு நானே யோசிக்கிறேன். அந்த காலத்துல பெரியவாலே இப்ப எங்க மாமியாரெல்லாம் பாருங்க ரொம்ப கம்மி சாமான பாத்திரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படிமா இப்படி பண்ணணும்னு நானே நிறைய தடவை கேட்டிருக்கேன். ஒரு குக்கர் ஆகட்டும், ஒரு பாத்திரம் ஆகட்டும், ரொம்ப கம்மி. அதுலயே நான் பண்றது வந்து ஏதோ பகவான் கிருப்ப, ஏதோ கடவுள் ஆச்சரியெல்லாம் எனக்கு அனுகிரகம் பண்றேன். ஸோ பெரியவாலாம் அந்த காலத்தில் அந்த மாதிரி கம்மியாக பாத்திரம் வச்சு பண்ணியிருக்கா. ஸோ இந்த பாயசம் வந்து நல்லா கலரிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம இந்த பக்கத்து அடுப்பு இந்த அடுப்பில் வந்து நம்ம வந்து இது வைக்கலாம். பந்தர் கூட இல்லாமல் எங்கள் மாமியார் பண்ணியிருக்கா பாருங்க. ரொம்ப நமக்கு வந்து லைட்டர் ஆட்டோமேட்டிக் வேற நமக்கு அடுப்பெல்லாம். ஸோ பெரியவாலாம் எப்படி இருக்கா பாருங்க, அந்த மாதிரி சிக்கனமாக இருக்க நம்மளாம் கற்றுக்கணும். இது வந்து ஒரு டிப்ஸு இந்த காலத்து குழந்தைகளுக்கு. இது நல்லா அதாவது வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வடிகட்டி நம்ம இதில் இது பண்ணலாம். அதுக்குள்ளே இது கொதிச்சுட்டுருக்குன்னா இது அந்த இந்த பதம் வந்து இன்னும் கொஞ்சம் பாருங்க அந்த தண்ணியை நீர்க்க இருக்கு இல்லையா கெட்டியாக இருக்கும், கெட்டியாக ஆகணும். ஸோ நம்ம வந்து சிக்கனமாக இருக்கணும். வாழ்க்கையில் வந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்ம இதெல்லாம் வந்து என்ன கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு கேட்டதுன்னா, சிக்கனமாக இருக்கணும். இருக்கிறத வச்சு நம்ம வந்து ஹாப்பியாக கற்றுக்க, இருக்கிறத வச்சு நம்ம வந்து பண்ணுறதுக்கு கற்றுக்கணும். இதுதான் ஒரு டிப்ஸ் இந்த வீடியோவில் பாருங்க. நல்லா தெரியறதா இந்த பாயசம் பதம் வந்திருக்கா, தண்ணி இல்லை. ஸோ நம்ம இங்கே பாருங்க இந்த அடுப்பில் வந்து நம்ம வந்து நல்லா வெள்ளத்தை கரைச்சிண்டாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். இதுலேயே வந்து நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். வெள்ளம் ஜோராக இருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம். அந்த ஒரு மாதிரி இது இருக்கும் இல்லையா அந்த பதம். ஸோ அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க. பாயசம் சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வந்து நெய்யில் முந்திரி பருப்பு, திராட்சை, இதுக்கு வந்து நம்ம பல்லு பல்லாக தேங்காய் வச்சோம் இல்லையா. ஸோ அதை வந்து போட்டோம்னா ஜோராக இருக்கும். இது பாருங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்கா. இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டோம். நம்ம வந்து முந்திரி பருப்பு திராட்சையை நெய்யில் தாளித்து இதில் போடலாம், காமிக்கலாம், அதை பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கிராமத்தில் இருக்கேன்னு சொன்னேன்ல, எல்லாம் எடுத்துன்னு வந்தேன் ஊர்லேருந்து. நான் முந்திரி பருப்பு எடுத்துன்னு வர மறந்துட்டேன் போல இருக்குது. ஸோ இது வந்து அதனால் முந்திரி பருப்பு கிடையாது இன்றைக்கி, வெறும் திராட்சை மட்டும்தான். இது என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது நான் நேற்று நெய் காய்ச்சினது, வெண்ணெய் காய்ச்சினது வரும். ஆஸ் யூஷுவல் நம்மளோட பிளாக் கிரேப்ஸ் போட்டுட்டும் அந்த கலரை பார்த்தாவே சூப்பராக இருக்கும் இல்லையா. இது வந்து தேங்காய் பொடி பொடியாக இருப்பது சொன்னால அதையும் போட்டுட்டு
அது முந்திரி பருப்பு எடுத்துன்னு வரணும்னு நினச்சிருந்தேன், மறந்து போயிடுது. ஸோ அதனால் பரவாயில்ல, எப்படி என்ன இல்லைனாலும் அந்த பதார்த்தம் பார்க்கும்போது அப்படி உங்களுக்கெல்லாம் டெம்ட் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு பகவான் ஏதோ ஒன்று அமைச்சு கொடுப்பார். முந்திரி பருப்பு இல்லைன்னா என்ன, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெய்யில் நம்ம தேங்காவையும் இதையும் வறுத்துட்டும் நம்ம பாயசத்தில் போட போகிறோம். பாயசத்தில் போட்டாச்சு. சூப்பராக இருக்கு பாருங்க. முந்திரி பருப்பு இல்லைன்னா என்ன, அம்பாள் அம்பாள் இன்னைக்கு இப்படி தான் எடுத்துட்டு இருக்கா, இன்னைக்கு இப்படி தான் கேட்டிருக்கா. ஸோ ஜோராக இருக்கு. அப்படியே சைட் பை சைட் சமையலும் ஆயின்னு இருக்கு. பீன்ஸ் கறி, கேரட் கறி, சாம்பார், முருங்கக்காய் சாம்பார், ரசம். ஸோ ஜோரான அரிசி தேங்காய் பாயசம் ரெடி. ஸோ நம்ம வந்து பாயசம் பண்ணி பண்ணியாச்சு. இன்னைக்குமே அம்பாளுக்கு போய் நேர்த்தியம் பண்ண வேண்டியதுதான். எல்லாத்தையும் என்ன இன்னைக்கு அப்படின்னு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஆஸ் யூஷுவல் சொல்கிற டைலாக் தான் இது. இன்றைக்கே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், சாயந்தரம் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டும் சுவாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டும் அதுக்கப்புறம் சாயந்தரமாக தான் நம்ம வந்து எடுத்த நிறைய ஒர்க் இருக்குல்ல, யூடியூபர்ஸாக இருக்கிறவாளுக்கு தெரியும், எடிட் பண்ணி எல்லாம் பண்ணணும். அதெல்லாம் 99.9 போடுறதுக்கு தேவை. நீங்கள் நினைக்கலாம் ஏன் ஏலக்காய் போடல, ஒரு ஒரு ஸ்வீட்லேயும் ஏலக்காய் போடுறதில்ல. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தான், அவள் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், என்னோட கசின் மாதிரி தான் அவளும். ஸோ அவள் வந்து கேட்பாள், ஏன் நீ வந்து ஏலக்காய் போடல அப்படின்னு கேட்பாள். டைலாக் சேம் டைலாக், என்னோட அம்பா இருக்காளே நம்ம பார்த்துக்கோ. இல்லை நம்ம ஒன்றையும் ஒரு குழந்தை வச்சுட்டு இருக்கோம், போடுறதுனால தப்பு கிடையாது. அந்த குழந்தைகளுக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படிங்கும் போது நான் பண்ணுறதில்லை. ஏன்னா அது ஸ்வீட்டே நாங்கள் ஜென்ரலாக யாரும் சாப்பிட மாட்டோம். அம்பாளுக்கோசரம் உண்மையாகவே ஒரு ஒரு வாரமும் அம்பாளுக்கோசரம் பண்ணிவிட்டு அதனால தான் கொஞ்சமாக பண்ணுறது. அதனால் என் பொண்ணுக்கு இந்த ஏலக்காய் பிடிக்காது, அதனால் அந்த ஏலக்காய் போட மாட்டேன். திராட்சை முந்திரி ஸ்டாண்டர்டாக இருக்கும். போனதில் சக்கர பொங்கல் பண்ணப்போ ஜாதிக்காவும் அந்த பச்சை கற்பூரம் போட்டோம் இல்லையா, அமேசிங்காக இருந்தது. ஏன்னா நான் போன வாரம் நான் உங்களுக்கு சொல்ல டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லலையே, ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் இந்த வாரம் அரிசி தேங்காய் பாயசம் வடை உளுந்து வடை தான் பண்ண போகிறேன் அம்பாளுக்கு. ஆல்ரெடி நம்மளோட சேனலில் உளுந்து வடை இருக்குது, அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் எல்லோரும் ஆடி வெள்ளிக்கிழமை ஹாப்பியாக நீங்களும் ஆற்றுல கொண்டாடுங்கோ. யாரெல்லாம் என்னென்ன ஸ்வீட் பண்ணேன் இன்றைக்கி அம்பாளுக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கோ. ஸோ போஜனம் சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட், இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமல் இருக்காலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பாய், தேங்க்யூ.